பண்டிகை காலங்களில் இந்த போனஸ் கொடுக்கும் பழக்கம் உண்டு. இந்த போனஸ் உருவான கதை தெரியுமா? இந்தியாவில் பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்திற்கு முன்பு வார சம்பள முறை பின்பற்றப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் மாத சம்பளமாக மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது 4 வாரங்களை சேர்த்து 1 மாத சம்பளமாக கணக்கிட்டு கொடுக்கப்பட்டது. அவ்வாறு கணக்கிட்டு பார்த்தால் 12 சம்பளம் வருகிறது. வாரத்தின்படி சம்பளத்தை கணக்கிட்டால் 13 சம்பளம் வர வேண்டும் அல்லவா? இதற்காக மகாராஷ்டிராவில் சில தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகாலம் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தொழிற்சங்க நிர்வாகிகள் பிரிட்டிஷ் அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டது. இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகையின் போது அதிக பணத்தேவை இருக்கும் என்பதால் தீபாவளிக்கு போனஸ் வழங்கப்பட்டது. முதன் முதலில் 1940 ஜூன் 30 என்று இந்தியாவில் முதன் முதலாக போனஸ் வழங்கப்பட்டது. இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.